நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர்ல என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் நம்ம அதெல்லாமே இருக்கும் ஆனா ஈஷோல இருக்கிற மாதிரி இருக்காது வேற ஒண்ணு இருக்கும் மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு டைரக்டர் கேட்டாருன்னு சொல்லி அவர் கொடுக்க போயிருந்தாரு அங்க அந்த கேமராமேன் கதை கேட்டு இது வேண்டாம் இதை நம்மளே பண்ணிக்கலாம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு வந்தார் அவர் வந்து ஆஸ்கார் நாமினி எவ்வளவு படங்கள் நான் பார்த்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனா என்னால கணிக்க முடியல இந்த விஷயத்த செம்மையா இருக்கு இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இது நம்மளே பண்ணுவோம்னு அங்கதான் அவரு அது மாட்டினோடனே அவர் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அடிச்சு ஓகே இதுதான் அந்த அந்த ஒரு நொடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மலையாளத்துக்காண்டி எழுதின ஸ்கிரிப்ட் அதை தமிழுக்கு மாற்றும் போதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருந்துச்சு சேகரன்ற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கீ கேரக்டர் அதுக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் தான் கரெக்டாக இருக்கும் எமோஷனலாக ரெண்டு பேருமே ஸ்ரீரஞ்சினி மேடமாக இருக்கட்டும் தீபாக்காவாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் பிரிச்சுட்டாங்க அதை ஓப்பனிங் சீன்லேயே ஸ்ரீரஞ்சினி மேடம் வேறு லெவலில் ஒன்று ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த படம் வந்து அந்த அதே இடத்துல நின்று ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது ஒரு கிரியேட்டருக்கு உண்டான ஒரு பெயின் இருக்கும் சார் நிச்சயமா ஏன்னா அது அந்த படத்தோட கஷ்டம் வந்து ஒரு நொடிக்கு போட்ட எஃபெக்ட்டோட நூறு மடங்கு இப்போ வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் டீ கடைக்கு போகிறப்ப மக்கள் கூடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற க்ளைமாக்ஸ் எல்லாரும் பேசுவாங்க ஸோ ஒரு நொடி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சீட் எஜ்ஜான ஒரு த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஜான்ராவை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார் ஸ்டார்ட் வித் டேரக்டர் சார்ட்டு ஏன்னா த்ரில்லர் அப்படிங்கிறது ரொம்ப ஓரளவுக்கு கஷ்டம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு சீன் பை சீனாக ஸோ எதனால் இந்த ஒரு டஃப்ஃபஸ்ட்டான ஒரு இதை எடுத்து நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே டேரக்டருக்கு ஒரு பேர் கிடைக்கும் ரைட்டராகவும் டேரக்டராகவும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும் ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அவங்கள கெஸ்ட் பண்ண விடும்போது அவங்க கெஸ்ட் பண்ணது இல்லை அப்படின்றப்ப நமக்கு ஒரு நல்ல நேம் இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் ஸோ படம் எப்படி வந்திருக்கு ஒரு நொடி படத்தை பற்றி சொல்லுங்கள் இதில் என்னெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ பார்த்த வரைக்குமே எல்லாேருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க நல்லா பேசியிருக்காங்க பேசிகிட்டும் இருக்காங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ அதுவே பெரிய சந்தோஷம் எனக்கு நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லரில் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் நம்ம ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே இருக்கும் ஆனால் ஈஷோவில் இருக்கிற மாதிரி இருக்காது வேறு ஒன்று இருக்கும் நீங்கள் டே நீங்கள் டோட்டலாக ஒரு படம் முடித்து நம்ம வெளியில் வரும்போது ஒரு இந்த படம் பார்த்து திருப்தி இருக்கும் இல்லையா அது நிச்சயமாக அதில் ஒரு எமோஷ்னலோட ஒரு விஷயம் இருக்கும் எல்லா ஒரு க்ரைம் த்ரில்லர்லேயும் ரெகுலர் ஒரு ஃபார்மேட்டு இல்லாமல் அது சைக்கோத்தனமாகவோ அல்லது வந்து எதுக்காகவோ அதுக்காகவும் சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு ஒரு கிரைம் நடந்துகிட்ருக்கோம் அந்த க்ரைம் ஃபார்முலாவில் இன்வெஸ்டிகேஷன் போகும் அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க அது நமக்கு பிடிக்கும் இதுலேயும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இருக்குது பட் ஆனால் சொல்ல வந்த விது விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் எமோஷ்னல் கண்டென்ட்டோடு இருக்கும் ஸோ எதிர்பார்த்துட்ருக்கோம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமன் பிரதர் ஸோ எப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க ஏன்னா நீங்கள் சில சூஸியான படங்கள் மட்டும்தான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க இந்த படத்தை நம்ம நம்பி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எந்த இடத்துல வந்துச்சு உங்களுக்கு எனக்கும் அனுபவக்கும் ரொம்ப வருஷம் நட்பு நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தோம் மெனி இயர்ஸ் பேக் அந்த படம் வந்து படம் எடுத்து முடிச்சிட்டோம் ஆனால் படம் ஒருத்தர் வாங்கிட்டாரு ஆனால் ரிலீஸ் ஆகலை படம் அதுக்கப்புறம் நான் சரி ரிலீஸ்க்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் அது அதுக்கான விஷயங்கள் போயிட்டு இருந்தது அது மீன் வாயில் இன்னும் பல இடத்துல முயற்சிகள் பண்ணிகிட்டு மணி ப்ரோ இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒருத்தருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு வேற ஒரு டேரக்டருக்கு அது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு டேரக்டர் கேட்டாருன்னு சொல்லி அவர் கொடுக்க போயிருந்தார் அங்கே அந்த கேமராமேன் கதை கேட்டு இதை வேண்டாம் இதை நம்மளே பண்ணிக்கலாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்தார் ஸோ அப்போ வந்து அந்த மீட்டிங் முடித்த உடனே சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்த உடனே மீட் பண்ணி இதை பற்றி பேசணும் அப்போ தான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நரேட் பண்ணார் நரேட் பண்ணோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு இது வந்து அவரோட மற்ற ஸ்கிரிப்டும் எனக்கு தெரியும் இதை வந்து நாங்கள் எப்படி இது பேசிகிட்டே இருப்போம் இந்த இந்த ஐடியா அப்படி இருக்குது இப்படி இருக்குது இது ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து இம்மீடியட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ ஏன்னா அவர் சார் வந்து ஐ மீன் கேஜி ப்ரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னோடனே ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன இந்த கதைக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம்னா க்ரைம் த்ரில்லரில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறது அந்த மாதிரி இல்லை இதோட சர்ப்ரைஸே அதோட ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த விஷயங்கள் இந்த பசில் எப்படி வந்து அன் சால்வ் ஆகுதுன்றது ஒரு பெரிய புதிரா இருக்கும் பார்க்குறவங்க வந்து இதை கெஸ் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம் தான் அதனாலதான் கேட்டோன்னே நிச்சயம் ஒர்க்கபிள் இதை வந்து நம்ம நல்லபடியா பண்ணலான்னு எதனால் இந்த எடுத்துட்டு அப்படியே மலையாளம் இண்டஸ்ட்ரியை நோக்கி போனதுக்கான ஒரு ரீசன் என்ன ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தான் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு தமிழை தாண்டி ஏன்னா அங்க இருக்கிற நம்ம நிறைய மலையாள படங்கள் இங்க நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகி ஸோ அது பயங்கரமாக கலெக்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ மேபி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போனீங்களா இல்லை அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி அசோசியேட் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து இந்த நம்ம படத்தோட டிஓபி கேஜி ரதீஷ் அவரும் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஒயிட்லாம் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் அவர் தான் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கும் அவருக்குமான நட்பு ஒரு கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்தது அப்போ என்ன சொன்னா உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போச்சு எனக்கு இங்கே மலையாளத்தில் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் ஒரு டைரக்டர் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கிரிப்ட்டு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் நீ எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுருந்தாரு சரி ஓகேன்னு சொல்லி ஒரு டூ மந்த்ஸ் டைம் எடுத்துட்டு ஸ்கிரிப்டை முடித்தேன் முடிச்சுட்டு ஃபுல்லாக அவர் சொன்னாங்க ஒரு காம்பக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு மலையாளம்ன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணணும் இல்லையா தமிழ் மாதிரியே பண்ணிட முடியாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரைட் பண்ணிட்டு தான் போனேன் போய் சொன்னேன் சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு இந்த ஸ்கிரிப்டை கொடுக்க வேணாம் நம்மளே பண்ணிக்கலாம்னு நான் என்னாரு என்ன கேட்டால் அதுக்கிடையில் இன்னொன்று என்னன்னா அந்த டேரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்குமான தாம்ஸ் அண்ட் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு ஒத்து வரல அப்போது அந்த டைமில் இதோ போய் நம்ம உள்ள பூஸ் பண்ணி இந்த நல்ல கதை வந்து லாக் ஆகிட வேண்டாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு என்கிட்ட ப்ரொடியூசர்லாம் இல்லை தேடி இன்னுமே அலைகிற அளவுக்கு எனக்கு சத்து இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த படத்துக்கு தேவையான பட்ஜெட் என்கிட்ட ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் தான் இருக்குது இன்னொரு ப்ரொடியூசர் இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்றப்ப எனக்கு என் வந்தது மதுரையில் மதுரை அழகர் மூவிஸ் அவர் அழகரண்ண அழகரண்ண எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம் ஆக்சுவலி பல வருடங்கள் பழக்கம் ஆனாலும் ஒரு நாள் கூட நான் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு போய் கேட்டதில்லை இவர் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு டெக்னிக்கலாகவே ஒரு ஒரு கேரக்டர் ப்ளஸ் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் சொன்னானே வாங்கினேன் பண்ணலான் அப்படின்னு அப்படியா சார் என்ன சார் ஏன்னா அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கனவு சினிமாவில் ஜெயிக்கணும்னு சினிமாக்குள்ளே வரணும் ஜெயிக்கணுன்றது கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷ கனவு இது இந்த படத்து மூலமாக அவருக்கு இருக்குது அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு நொடியும் ஸ்டார்ட் ஆச்சு இதை மலையாளத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கான காரணமும் அது தான் ஆனால் அங்கே போய் திரும்ப அது சோத்ரடித்த பந்து மாதிரி திரும்ப தமிழுக்கே வந்துச்சு ஆனால் அது நல்லபடியாக வந்திருக்கு எந்த ஒரு பாயிண்ட்டில் அந்த ஸ்கிரிப்டை அப்புறம் அந்த ஒரு கேமரா சினிமோட்டோகிராஃபர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த ஸ்கிரிப்டை நம்மளே பண்ணுவோம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணால் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த ஸ்கிரிப்ட்டு மேலே நம்பிக்கை வச்சார் அவருக்கு வந்து ஒவ்வொரு மூமெண்டுமே அவருக்கு வந்து அவரை என்கேஜ் பண்ணிச்சு தான் அவர் எனக்கு சொன்னார் ஆக்சுவலி இல்லை மச்சி எனக்கு இன்ட்ரோல் முடிஞ்சோன்னு நீ எப்போ முதல் கிளைமேக்ஸ் சொல்லுன்னு தான் சொன்னார் எங்கள்கிட்ட ஓ ஓகே இன்ட்ரோல் வந்தாலும் முதல்ல நீ எனக்கு கிளைமேக்ஸை சொல்லிடு அதுக்கப்புறம் முடியவே முடியாது நீ சுத்தமாக உட்காந்து கேளு மச்சி அப்படின்னா மச்சின்னு தான் பேசிக்கும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அப்படியா சரி இதே இன்றோடில் போய் டிவெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப வந்து உட்காந்து திரும்ப கிளைமேக்ஸ் வரைக்கும் கிளைமேக்ஸ் வந்தோன்னா அவர் டோட்டல் ஆஃப் கிளைமேக்ஸ் வந்தோன்னா டோட்டல் ஆஃப் என்னென்னா நான் இத்தனை வருஷம் அவர் வந்து ஆஸ்கார் நாமினி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆஸ்கார் நாமினி அவர் டியோபியா எவ்வளோ படங்கள் நான் பார்த்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் என்னால் கணிக்க முடியல இந்த விஷயத்தை இந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கலை என்னால் கெஸ் பண்ண முடியல செம்மையாக இருக்குது இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது நம்மளே பண்ணுவோன்னு அங்கே தான் ஒரு கிளிக் ஸோ சஞ்சய் பிரதர் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஒரு த்ரில்லர் ஃபிலிமை அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ ஒரு பிஜிஎம் கூட லைட்டாக மிஸ் ஆனால் கூட ஸோ அந்த சஸ்பென்ஸ் வந்து அப்படியே பிரேக் ஆகிடும் இல்லையா அந்த சஸ்பென்ஸை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்க எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த ஒரு படத்தில் அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணியே கொண்டு போகிறது இல்லை ஸோ இதனோடய நெப்பு ஃபிலிம் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பயந்து தான் ஒர்க் பண்ணேன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஓகே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் டேரக்டரோட கைடன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் வந்து என்னோடய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறது கூடயே இருந்தார் அண்ட் செகண்ட் ஆஃப் போக போக அந்த க்ரிப்பு கிடச்சிருச்சு ஒரு தீமும் நல்லா மாட்டிச்சு ஒரு போலீஸ் தீம் மாட்டிச்சு அப்புறம் அந்த படத்துக்கான ஒரு தீம் இப்போ ட்ரெய்லர்லாம் கேட்பீங்க அந்த தீமில் மாட்டிச்சு அது மாட்டினோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆயிடுச்சு ஓகே இதுதான் அந்த 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 ஒரு நொடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் ரீஒர்க் பண்ணி படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் சீன்ஸுக்கு ஒரு ஒரு சீனுக்கான டெப்த்தை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு எங்களுக்கு ஸோ கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுனால அங்கங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக சில படங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க மேபி அப்படி ஏதாவது இந்த படத்துக்கு நம்ம ரெஃப்ரன்ஸ்க்காக சில படங்கள் எல்லாம் பார்த்து அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்தது உண்டா அது நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ்க்காக ரெஃபரென்ஸுக்காக பார்க்குறதுனா அந்த டியூனை காப்பி அடித்து மாதிரி போடுறதுன்னு நினச்சிப்பாங்க பட் ஆக்சுவலி நான் இதுக்கு இது ஆக்சுவலி படம் பண்ணும்போது நான் எந்த படமே ரெஃபரன்ஸ் எடுக்கல ஆனால் படம் பண்ண கதை கேட்ட உடனே நான் ஃபியூ ஃபிலிம்ஸ் தமிழ் ரீசெண்டாக அந்த தமிழில் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா பர்சனலாக ஒரு நோட் புக் பெண் எடுத்துக்கிட்டு ஒரு சீனுக்கு என்ன மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க ஹவு எலவேட்டட் மியூசிக்ஸ் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்திருக்காங்க இந்த செட் ஆஃப் டேரக்டர்ஸ் மியூசிக் டேரக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஸ்டடி மாதிரி பண்ணேன் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணேன் பண்ணி ஓகே இந்த மாதிரி தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த எசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சீனுக்கு இந்த மியூசிக் தேவைப்படுது அந்த மாதிரி இன்ட ரொம்ப இன்டெப்த் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சு இந்த பென்சில் பேரில் அதை நான் வந்து கோ த்ரூ பண்ணும்போது அது ஒரு மைண்டில் இருந்துச்சு அப்போ இந்த படம் உட்காரும்போது ஞாபகம் இருந்துச்சு ஓகே இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணதுக்குன்னு சொல்லி அது சீனுமே சீனுமே ரஃப் கட் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு படத்தில் ஒர்க் பண்ணேன் ஸோ அழகாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டோம் அதனால ஸோ டக்குன்னு இந்த சினிமாவில் இருந்துட்டு ஒரு சீரியல்குள்ளே வர்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா பட் எதனால் நீங்கள் அந்த கால் எடுத்து சீரியல் உள்ள அப்படியே ஜோனி ஸ்டார்ட் பார்த்து சீரியல் அப்போ பீக் கோவிட் டைம்மை மூவி ஷூட்டிங் எதுவும் நடக்கல அந்த நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு மூவி ஆஃபீஸ் தான் கூப்பிட்டு போனார் அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணி பேசி முடித்தப்பற தான் தெரிஞ்சு அது சீரியல் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இட் ஹேப்பன் நான் அது எதர்ச்சியாக போனது அது வந்து மூவி ஆஃபீஸ்ன்னு சொல்லி தான் போனது சீரியல் ஆஃபீஸ்னு எனக்கு பீனிங்கில் தெரியாது அது அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காங்க வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன் தென் அது வந்து சீரியல் பட் இட் வாஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது சீரியல் பண்ணது இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்த செலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பற்றி சொல்லுங்கள் ஸோ அதுக்கான எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த ரோலுக்கு இவரை ஃபிட்டாக கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது அதான் சொன்னேன் இல்லையா இது ஆல்ரெடி மலையாளத்துக்காண்டி எழுதின ஸ்கிரிப்ட் அதை தமிழுக்கு மாற்றும் போதே எனக்கு கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருந்துச்சு இல்லை தமிழுக்குன்னு மாற்றும் போது இல்லை இதெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதுக்காண்டி மாற்றி இது பண்ணும்போது ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து சேகரன்ற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கீ கேரக்டர் அது அதுக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஏன்னா அவர் தான் அந்த கே அதை வந்து சேகரனாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அவர் ஏன்னா இயல்பு ஒரு மதுரை மதுரையில் இருக்கிற ஒரு அலங்காநல்லூர் ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு சேகரன் அப்படின்றப்ப அதை மக்கள் ஏற்றுக்கணும்ல முழுசாக ஏற்றுக்கணும்ல அது அவர் கரெக்டாக இருக்கும் அதனால் அவர் அப்புறம் தியாகுவா வேளராமூர்த்தி அப்பா அவரும் அப்படிதான் அதே மாதிரி தான் ரகடாக இருப்பார் உங்களுக்கு இன்னொன்று வந்து அவர் வந்து கந்தி வ கந்து வட்டி விட்டுருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தோரணையிலேயே வந்துடும் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க தெரியாது ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்டே தெரியாது உன்னை அழிச்சுடுவோண்டா அப்படிம்பார் ஸோ அதெல்லாம் சொன்னால் ஆடியன்ஸ் நம்பணும் ஆன் பேசுனா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணதான் எமோஷனலாக ரெண்டு பேருமே ஸ்ரீரஞ்சினி மேடமாக இருக்கட்டும் தீபாக்காவாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் அதை ஓப்பனிங் சீன்லேயே ஸ்ரீரஞ்சினி மேடம் வேறு லெவலில் ஒன்று ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க நம்ம படம் நம்ம எடுக்கும்போதும் ரைட்டிங் பண்ணும்போதும் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அதை தாண்டி எடிட் பண்ணி முடித்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது சார் நம்ம நினைச்சது வந்துருச்சுன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல அது வந்துருச்சு ஸோ இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுங்கள் எவ்வளோ ட்ராக்ஸ்லாம் இருக்குது அந்த சாங் எல்லாம் எப்படி வந்திருக்கு உங்களோட ஃபேவரேட்டான ஒரு சாங்னால் என்ன சொல்வீங்க ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் ரெண்டு சாங் இருக்குது அண்ட் ப்ளஸ் டைட்டில் ட்ராக் ஸோ மொத்தம் மூணு ட்ராக் இருக்குது படத்தில் மழையனவின்னு ஒரு சாங் இருக்குது அது வந்து சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் பாடியிருக்காரு அண்ட் சிவசங்கர் சார் லிரிக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் சாங் வந்து கொல்லாத கண்ணார்ன்னு சொல்லிட்டு நான் பாடியிருக்கேன் ஜெகன் கவிராஜன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் டைட்டில் ட்ராக் வந்து வருண் சந்திரசேகர் அண்ட் நானும் பாடியிருக்கோம் உதய அன்பழகன் என் ஃப்ரெண்டு லிரிக்ஸ் எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து பிஸ்கோகிராஃபி ஸோ இதில் வந்து எனக்கு ஃபேவரட்னு ஆக்சுவலி ஆக்சுவலி சொல்ல முடியாது பிகாஸ் மூணு பாட்டுமே மூணு விதமான ஒரு எமோஷன் ஸோ எனக்கு த்ரீ த்ரீ டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் த்ரீ டிஃப்ரெண்ட் த்ரீ ஃபேவரட் சாங்ஸ் மாதிரி எனக்கு இருக்கும் இந்த பாட்டு மூணுமே படத்தோட ட்ரைலர்லையே லைக் இந்த ஒரு நொடியில் நம்ம எடுக்கிற முடிவு தான் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் சம்திங் ஒரு டைலாக் வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒரு நொடியில் எடுத்த டிசிஷன் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கலாம் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஃபஸ்ட்டு சார் பல நொடிகள் இருக்குது ஏன்னா டெய்லி மேஜிக் தானே லைஃப் அப்படியா அடுத்தடுத்த நொடி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி பார்த்தா நிறைய நொடிகள் இருக்குது சொல்லணுன்னா ப்ரெசண்ட்டில் நடந்த நொடிகளை நான் சொல்கிறேன் அப்படி ஒன்று மாற்றினதுன்னா இப்போ நம்ம படம் எனக்கு ப்ரொடியூசரு கேமராமேன் வந்து ஓகேன்னு சொன்னார்ல அந்த ஒரு நொடி ரொம்ப முக்கியம் இந்த படம் உருவாகிறதுக்கு அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தோல் கொடுக்கணும்னு சொல்லி அழகரனை ஓகே சொன்னார்ல அது அதோட பெருசு படம் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ப்ரமோஷனாக இப்போ கொண்டு வந்து தனஞ்சயன் சார் வந்து ரிலீஸ் பண்ணி எல்லா விஷயம் பண்ணாங்கல்ல அங்கே சைன் ஆச்சு தெரியுமா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு நொடி அது தான் ஏன்னா அது வரைக்கும் படம் நொடியாக தான் இருந்துச்சு அவருக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒரு நொடியாக மாறிச்சு அதான் உண்மை ஸோ அது பெரிய விஷயம் அது உங்களுக்கு இந்த படத்தை உடனே இந்த படம் சைன் பண்ண ப்ராஜெக்ட் அது வேணாம் சார் எனக்கு வந்து லைஃப்பில் நான் சினிமாவுக்கு வந்தது தான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறப்ப ஒரு லைக் எனக்கு சினிமா வரணும்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆனால் அந்த ஸ்டெப் எப்போ எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல அப்போ நான் ட்ரைவ் பண்ணியிருக்கப்போ ஒரு இடத்துல ஒரு பிஸியான ரோட்டில் நான் வந்து விழுந்துட்டேன் ஸ்கிட்டாகி வண்டி விழுந்துருச்சு அப்போ பைக்கு என் மேலே இதாக முட்டியில் விழுந்துருச்சு விழுந்துட்டு என்னால் எந்திரிக்க முடியல அந்த பிஸி ரோட்டில் நான் அந்த ரோட்டில் அப்படியே மல்லாக்கப்படுத்துட்டேன் ஸோ அந்த வானத்தை நோக்கி படுக்கிற அந்த ஒரு செகண்டை எனக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்ச் அந்த ஒரு செகண்டில் ஓகே எதுக்கு பிடிக்காத ஒர்க்கை பண்ணி என்ன பண்ண போகிறோம் பிடிச்ச ஒர்க் அதை தான் பண்ணணுன்னு சொல்லி அதில் ஏதோ ஒரு சேஞ்ச் சொல்ல தெரியாத ஒரு இது அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் கட்டலாம் போட்டு அடுத்த நாள் போய் பேப்பர் ஓட்டேன் ஸோ அந்த ஒரு நொடியில் நடந்துச்சு வேறு உங்கள்டே நான் டுவெல்த்து பண்ணிட்டுருக்கும் போது இந்த மியூசிக் கிளாஸஸ் அதெல்லாம் என்னதெல்லாம் போயிட்டுருந்தேன் ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் டுவெல்த் நான் என்ன சேரணுன்றது ஒரு ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு நான் எனக்குள்ளேயும் விஸ்காம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு எங்கள் நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து என்ஜினியரிங் விஸ்காம் நிறைய நிறைய டிஷன் இருந்துச்சு அப்போது எங்கள் அம்மா அப்பா சரி ஓகே லெட் ஹிம் டேக் மியூசிக் ஆஸ் அ கேரியர் அதே பர்சீவ் பண்ணிட்டோம்னு நினச்சி அந்த ஒரு நொடி தான் வந்து என்னை இங்கே உட்கார வச்சிருந்தேன் ஸோ டேரக்டர் சார் ஒரு படம் பண்ணுறோம் அதுவும் தம்மன் பிரதரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அந்த படம் நல்லபடியாக முடியுது ஸோ முடிஞ்ச ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்போம் இந்த படம் ஹிட் ஆயிடும் இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சில தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த படம் வந்து அந்த அதே இடத்துல நின்று ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது ஒரு கிரியேட்டருக்கு உண்டான ஒரு பெயின் இருக்கும்ல சார் ஏன்னா அதை வச்சு நிறையா கனவுகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா ஸோ அப்போ அந்த டைமில் என்ன மாதிரி ஒரு சார் ஒரு பெயின்னா இருக்குது சார் உங்களுக்கு ஒரு கிரியேட்டர் ஆக்சுவலி பெயின் பெரிய பெயின் தான் அது அது நம்ம வந்து இல்லைன்னுலாம் சொன்னால் அது பொய்யாக இருக்கும் நிச்சயமாக ஏன்னால் அது அந்த படத்தோட கஷ்டம் வந்து ஒரு நொடிக்கு போட்ட எஃபெக்ட்டோட நூறு மடங்கு அதிகம் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு தான் அந்த படம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணி முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சு இல்லைப்பா படம் நல்லா இல்லை யாரும் வாங்கலைன்னு சொன்னால் கூட சரி பரவாயில்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கில்டி ஃபீலோடு இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஆனால் படம் போட்ட ஃபஸ்ட்டு ஷோ பிஸ்னஸ் அது ஆஃபர் நிறைய இருந்தது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க எங்கள் ப்ரொடியூசர் அவரை செலக்ட் பண்ணார் கொடுத்தாரு பட் பெயின்னா அதுலேருந்து மீளதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஏன் வரலையே நான் கேட்குறவங்களுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது நீங்கள் ஏன் என்னாச்சு பிஸ்னஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் படம் ரிலீஸ் ஆக போதுன்னு எல்லாட்டையும் சொல்லிட்டோம் ஆனால் திடீர்னு வரல ஏன் வரல ஏன் வரல அதுக்குள்ள ஒரு கட்டுக்கதைகள் இருக்கும்ல அந்த கட்டுக்கதைகள் நம்மளை வந்து எப்படி ஆக்கிரோன்னா நமக்கு திறமை இல்லாதவன் ஆக்கிடும் அப்படிதான் ஒரு கட்டுக்கதையாக போகும் அதை மீறி இல்லைப்பா என்னால் முடியும்னு சொல்லி திரும்ப வந்து நிற்கணும்ல அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த ஒரு நொடி அப்படி தான் போச்சு திரும்ப இந்த ஒரு நொடி உங்களோட வாழ்க்கையை திரும்ப மாற்றணும்னு நினைக்கிறேன் சார் ஃபைனலாக ஹீரோ சார் ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு நொடி அப்படின்னால மக்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்கள் வந்து என்ட்டு ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு படமும் நல்லா வந்ததுன்னா ரெண்டு படமும் பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல கன்டென்ட் வேணும் தன்னை என்டர்டைன் பண்ணும் அதனால தான் காசு கொடுத்து வந்து பார்க்குறாங்க இந்த படம் வந்து ஒரு இது வரைக்கும் அவங்க பார்த்த கிரைம் த்ரில் மனசிட்ட வச்சுட்டு வந்து பார்த்தாலும் சரி அவங்கள நிஜமாலே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும் இதை இன்டர் பிளாக்கில் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணோம் பண்ண வைக்கும் இந்த படம் அவங்களுக்கு என்ன இப்படி இருக்கு என்ன அது அப்படின்னு புரியாது கிளைமேக்ஸ் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இதுக்கான ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல சினிமோடகிராஃபி நல்ல மியூசிக் நல்ல எடிட்டிங் நல்ல நடிகர்கள் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்க்ரீன் ப்ளேயோடு பார்க்குறது ஒரு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ இந்த இதை வந்து தைரியமாக நாங்கள் வந்து எல்லாருமே சொல்லலாம் இதுதான் ஒரு பெரிய கீ நாங்கள் சொல்கிறது ஸோ நீங்கள் வந்து என்டர்டெயின் உங்களை நாங்கள் பண்ணுறோம் அது கேரண்டி இன்னொன்று உங்களை யோசிக்க வைக்கிறோம் இது தம்பி கூட விளையாட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னாப்பில்ல இன்டர்வல் பிளாக்கில் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன கிளைமேக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனல் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு அது உண்மை தான் ஏன்னா இந்த கிளைமேக்ஸை வ வச்சு தான் நான் இந்த ப்ராஜெக்டை வந்து சூப்பர்னு சொன்னது பிகினிங்கில் கதை கேட்குறப்ப கேஜி சரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டது எல்லாமே அந்த கிளைமேக்ஸை வச்சு தான் இப்போ படம் பார்த்து நாங்கள் எதிர்பார்த்த அதே இம்பேக்ட் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடியூசர்ஸ் அழகரன் வெரி ஹாப்பி தனஞ்சயன் சார் அதே மாதிரி தான் படம் பார்த்தோன்னு பிடிச்சிருந்தது இதுக்கு இன்னொரு காரணம் வந்து கேபிள் சங்கர் ஸோ அவர் கிரிட்டிக் அண்ட் ரைட்டர் அவரும் வந்து இந்த படத்தோட டப்பிங்கில் ஒரு சின்ன விஷுவல் தான் பார்த்தார் பார்த்த உடனே ஓகே இந்த படம் முடிச்சிட்டு காட்டுங்க யார்கிட்டையும் காட்டாதீங்கன்னு அவரை தான் தனஞ்சயன் சார் கூப்பிட்டு வந்தார் ஸோ எல்லாருமே வந்து அந்த கிளைமேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குல்ல படத்தில் அது வந்து ஒரு ஷெல் ஷாக்டாக இருக்கும் நம்ம ரிலேட் பண்ணிப்போம் இந்த இப்போ வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் டீ கடைக்கு போகிறப்ப மக்கள் கூடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற கிளைமேக்ஸை எல்லோரும் பேசுவாங்க ஸோ அந்தளவு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நன்றி